ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுசுகியோட இன்ட்ரூடர் 250 இந்த பைக்கை பத்தின ஒரு ஃபுல் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 250 BS6 மாடல் வந்து எப்போ இந்தியால லான்ச் பண்ணுவாங்க, இதோட லான்ச் டேட் என்ன, இது என்ன ஸ்பெசிபிகேஷன் புதுசா சுசுகி கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புது புது நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பெக்டடே நீங்க பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கு. சோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள் இந்த பைக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இந்த சுசுகி இன்ட்ரூடர் 250 பைக் வந்து பாத்தீங்கன்னா BS6 மாடல் வந்து இன்னும் வந்து இந்தியால லான்ச் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் க்ரூசர் பைக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹோண்டாவோட ஹைனஸ் 350, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டில் நிறைய வந்து க்ரூசர் பைக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான க்ரூசர் பைக் இருக்கிறதுனால அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜோட அவெஞ்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் க்ரூசர் பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் மேனுஃபேக்சரரால். ஸோ இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150cc இருந்த சுசுகி இன்ட்ரூடர் பார்த்தீங்கன்னா நல்லா சேல் ஆயிடுச்சு. பட் இன்னும் 250 BS6 மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணலை. கூடிய சீக்கிரம் வந்து இந்த பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து, அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த சுசுகி இன்ட்ரூடர் 250 மாடல், அதாவது BS6 மாடலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ஐ எம் நாட் ஷுர், அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அப்படி தான் தெரியுது. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 lakhs இருக்கும். ஆன்ரோட் ப்ரைஸா இல்லை வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸான்னு தெரியாது. பட் ஒரு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1.8 lakhs வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சுசுகி இன்ட்ரூடர் 250 அப்படிங்கிற இந்த பைக்குக்கு. அப்புறம் இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து ஒரு 32 to 35 இல்லாட்டி 36 இதுதான் வந்து இந்த பைக்கோட மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 249cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டரோட இந்த பைக் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5 PS வந்து அட் 9000 RPM மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 22.6 Nm ஆஃப் டார்க் வந்து 7500 RPM வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரூசர் பைக்னு கூட இந்த பைக் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு யூனிக்கான ஸ்டைல் இந்த இன்ட்ரூடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்டைல் வந்துட்டு சுசுகி வந்து இந்த பைக் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு ஹார்லி டேவிட்சன் அந்த பைக் இருக்கிற அந்த ஒரு லோ ஸ்டாண்ட்ஸை நம்ம வந்து உட்காந்து ஓட்டுறது நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்னு பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் டியூல் சேனல் ஏபிஎஸோட வர்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்குறாங்க, ரேர் வந்துட்டு மோனோஷாக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்கிறதுனால இந்த 250cc வந்து இந்த ஒரு க்ரூசர் பைக்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பவர் அப்படின்னு வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு பைக்குக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட வெயிட் வந்து 161 kg தான் இருக்குது. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 165mm வந்து இந்த பைக்ஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 800mm கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஃபியூல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 liters வந்து இந்த பைக்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு க்ரூசர் பைக்ஸுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறான், ஏன்னா இது வந்து ஒரு க்ரூசர் பைக் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட டயர்னு பார்த்தீங்கன்னா 110/17 டயர் ஃப்ரண்ட்லேயும் 150/16 டயர் வந்து ரியர்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேடியல் டயர் அலாயிலோட வந்து வித் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்குறது வந்து இந்த பைக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட ப்ரைஸ் அண்ட் சில விஷயங்கள் மைலேஜ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 145 இல்லாட்டி 155 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த பைக்கோட ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஸோ இந்த பைக் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேபி ஆகலாம் இல்லாட்டி ஆகாமலையும் போகலாம். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர்லேருந்து இந்த பைக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த பைக் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை.
அன்அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பட் சொல்ல முடியாது, ரிலீஸ் ஆனால் தான் ஆகும். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250cc க்ரூசருக்கு உண்டான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் மாதிரி தெரியும். ஏன்னா 180,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 150cc இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200cc செக்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு ப்ரைஸ் இருக்குமோ அது வந்து இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா நமக்கு வந்து சுசுகியிலேருந்து ஒரு நல்ல ஒரு தரமான பைக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, இல்லை இந்த ரேஞ்சுக்கு நான் வேற ஏதாவது பைக் பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா, அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன வீடியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.